இது தொடர்பாக முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் அண்ணா மறையவில்லை, அவர் வாழ்கிறார் என்பதைப் போலவே காரியங்கள் நடப்பதுதான் அவருக்கு செய்யும் உண்மையான அஞ்சலி என்று. பேரறிஞர் அண்ணா மறைந்தபோது தந்தை பெரியார் சொன்னது நினைவு கூறப்பட்டுள்ளது. தமிழினத் தலைவர் கலைஞர் மறைந்தும் நிறைந்தும் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பது ஆகஸ்ட் 7 நினைவுக்கு வருகிறதே தவிர, மற்ற நாட்களில் எல்லாம் அவர் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற நினைவே இருக்கிறது. என்ன காரணம்? அவர் இடத்தை எல்லா வகையிலும் இட்டு நிரப்பக்கூடியவராக தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பணியாற்றி வருகிறார்கள் என்பதுதான் அதற்கு காரணம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் இழப்பு தெரியாத வகையில் கலைஞர் கொண்டு செலுத்தியதும், கலைஞரின் நினைவு தோன்றாத வகையில் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதும் தான் இதற்கு காரணம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் என்பவர் 1924 பிறந்து 2018 நிறைவுற்றவர் என்பதல்ல அவரது வரலாறு. எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்பட்டதல்ல அவரது வாழ்க்கை, எண்ணங்களால் தீர்மானிக்கப்பட்டது அவர் வாழ்க்கை. அவரை தந்தை பெரியாரும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் கணித்ததைப் போல யாரும் கணித்தது இல்லை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. நண்பர் கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ள அறிவாளிகளில் முன் வரிசையில் உள்ள அறிவாளி ஆவார். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அளவு பரவுவதற்கு அவரது முயற்சியும் அறிவும் தான் காரணம் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிறார், கலைஞர் அமைச்சராக இருக்கிறார். திட்டக்குடி வட்ட அலுவலகத்தில் கலைஞரின் படத்தை கடந்த 1967 திறந்து வைத்து இதனை பெரியார் கூறியதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சராக அண்ணா இருக்கும்போதே சொன்னவர் பெரியார் என்றும், தன்னை போலவே கலைஞருக்கு எதிரிகள் அதிகமாகி வருவதையும் கணித்து சொன்னவர் பெரியார் என்றும் முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. அரசியல் உலகில் அவருக்கு எதிரிகள் அதிகமாகி வருகிறார்கள். அதற்கு காரணம் அவரது ஆட்சி நீண்ட நாளைக்கு நிலைத்து விடுமோ என்கிற பொறாமையும் வேதனையும் தான். ஆனால் அவர் யாருடைய எதிர்ப்புக்கும் பயப்படாமல், எப்படிப்பட்ட தொல்லைக்கும் சளைக்காமல் துணிந்து காரியமாற்றி வருகிறார். பொதுவாக சமுதாயத்துறையில் சீர்திருத்த தொண்டாற்றினால் யாருக்கும் சுயநலக்காரருடைய பழமைவாதிகளுடைய எதிர்ப்பு ஏற்பட்டுத்தான் தீரும். கலைஞரின் புரட்சிகரமான தொண்டுக்கு எதிர்ப்பும் தொல்லையும் ஏற்படுவது அதிசயமல்ல என பெரியார் குறிப்பிட்டதை அந்த நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. கலைஞரின் திறமை, அவர்தம் உழைப்பு, அவர் முன்னெடுத்த கொள்கை, அதனை அமல்படுத்த தீட்டிய திட்டங்கள் ஆகிய அனைத்தையும் பெரியார் பாராட்டி போற்றினார். பெருந்தலைவர் காமராசரை அவர் முதலமைச்சராக இருந்தபோது பெரியார் எந்த வகையில் பாராட்டினாரோ அதை போல இன்னும் சொன்னால் அதைவிட அதிகமாக பாராட்டினார் பெரியார் என முரசொலி தெரிவித்துள்ளது. ஐயாவின் பாராட்டுக்கு சளைத்தது அல்ல அண்ணாவின் பாராட்டு. அண்ணாவுக்கு எத்தனையோ தம்பிமார்கள் உண்டு. அவர்கள் அனைவரையும் சமதளத்தில் வைத்து காக்க வேண்டிய கடமை அண்ணாவுக்கு உண்டு. என்றாலும் கலைஞரை அண்ணா எப்போதும் தன் உயரத்திற்கு தூக்கி வைத்திருந்தார் என்பதையே வரலாறு பதிவு செய்துள்ளது என அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. கழக வரலாற்றிலேயே கலைஞர் கருணாநிதியின் தொண்டு நல்ல இடத்தை பெற்றுள்ளது. அவர் ஆற்றி வரும் பணியின் காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கேள்விக்குறியாக வியந்து பார்க்கும் அளவுக்கு இருக்கிறது. இந்திய துணை கண்டத்திலேயே இப்படிப்பட்ட ஜனநாயக கட்சி வேறு இல்லை என்ற நிலை இருக்கிறதென்றால் அதற்கு கருணாநிதியின் தொண்டும் காரணமாகும் என பேரறிஞர் பாராட்டியதை முரசொலி நாளேடு நினைவு கூர்ந்துள்ளது. உடலில் இருக்கும் கண்ணை போன்றவர் கலைஞர், தனித்தனி சிறப்புகள் உள்ளவர் உண்டு. அத்தகைய சிறப்புகளை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் பெற்றவர் கலைஞர் என பல்லாயிரக்கணக்கான திறமைமிகு தம்பிமார்களை அருகில் வைத்து அரவணைத்த பேரறிஞர் அண்ணா கலைஞரை பாராட்டியதையும் அந்த நாளேடு எடுத்து காட்டியுள்ளது. பெரியார் பாராட்டினார், அண்ணா பாராட்டினார் என்பது சம்பிரதாயம் அல்ல. அவர்கள் புலவர்கள் அல்ல. கலைஞரை புகழ்வதால் பயனடைந்தவர்கள் அல்ல. அதை மீறிய பாராட்டை பெற்றவர் கலைஞர் என்றால் அத்தகைய கலைஞரின் பாராட்டை பெற்றவர் இன்றைய தலைவர், இன்றைய முதலமைச்சர். ஓய்வறியாதவன் என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட கலைஞர் தலைவர் MK ஸ்டாலினை உழைப்பு என்றே உருவகப்படுத்தினார். தலைவர்களுக்கு எல்லாம் தலைவரான கலைஞர், எனக்கு பின்னால் யார் என்று கேட்பீர்களே ஆனால் இந்த மேடையில் இருக்கும் தம்பி ஸ்டாலின் என்று அடையாளம் காட்டினார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞரைப் போல துறையை நடத்த வேண்டும் என்று அனைவரும் தவித்து கொண்டிருந்த போது, நானே உள்ளாட்சித்துறை அமைச்சராகி விடலாமா என்று யோசிக்கிறேன் என்று அவரையே சொல்ல வைக்கும் அளவுக்கு செயல்பட்டு காட்டினார். அதனால்தான் இன்றும் கலைஞர் இருக்கிறார் என்பதைப் போலவே செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின் என
முரசொலி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. ராம் மனோகர் லோகியாவுக்கு பிறகு தெற்கில் கலைஞர் கருணாநிதியும் வடக்கில் கர்பூரி தாக்கூரும் சமுதாய நலன் சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று ஹரிநாராயண் தாக்கூர் என்கிற ஆய்வாளர் ஹிந்தியில் எழுதிய கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு, இன்றைய சூழலில் இந்தியாவில் சமுதாய நலன் சார்ந்த உரையாற்றியாக திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. கலைஞர் தனது வாழ்நாளில் அடையாத பெருமையை இப்போது நித்தமும் அடைந்து வருகிறார். அத்தகைய பெரும்புகழை நித்தமும் பெற்றுத்தந்து வருகிறார் முதலமைச்சர். கலைஞரின் மிக உயர்ந்த படைப்பு என்பது அவரது இரத்த படைப்பே. கலைஞர் இருக்கிறார் என்பதைப் போலவே காலம் நகர்ந்து செல்கிறது என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.